ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்னினி இல்லம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ரொட்டீன் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நியூ வீடியோஸ் எது போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் இன்றைக்கி பருப்பு அடை பண்ண போகிறேன். அதுக்காக நான் எல்லா பருப்புமே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கலந்து எடுத்து நைட்டே நான் வந்து ஊற வச்சுட்டேன். இப்போ காலையில் அந்த தண்ணியெல்லாம் நல்லா கழுவிட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இதில் நான் என்னென்ன பருப்பு போட்டிருக்கேன்னா, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, பாசிப்பயறு, வெள்ளை உளுந்து, கருப்பு உளுந்து, அரிசி. நீங்கள் வேறு எதுவும்னாலும் பருப்புனாலும் சேர்த்துக்கலாம், சுண்டல் அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு காரத்துக்கு வந்து நம்ம பட்டை வத்தல் தான் சேர்க்க போகிறோம். ஒரு 5 பட்டை வத்தல் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு உப்பு போட்டு நம்ம மாவை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மாவு வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். மாவு வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நிறைய தண்ணி விடாதீங்க. இதில் உப்பும் பெருங்காய பவுடரும் சேர்த்தாச்சு. இப்போ இதில் வந்து வெங்காயம் தாளிச்சிட்டு சேர்த்துக்கலாம். முருங்கை இலை கிடச்சிச்சின்னா அதை வந்து நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு இதில் சேர்த்துட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ இதில் வெங்காயம் மட்டும் சேர்க்க போகிறேன். வெங்காயத்தை வதக்கியாச்சு. நம்ம இப்போ அதை மாவில் சேர்த்துடலாம். பேன் நல்லா காய வச்சுட்டு நம்ம இப்போ அடையாக ஊற்றிக்கலாம். அடை வந்து கொஞ்சம் மெத்துன்னு தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து இதுக்கு இன்றைக்கி வெல்லம், அதுக்கப்புறம் வந்து நேற்று நைட்டு வந்து புதினா சட்னி ரெடி பண்ணியிருந்தோம், அது மீதி கொஞ்சம் இருக்குது. ஸோ இதை வச்சுட்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் முடிக்க போகிறோம். சாப்பிட்லாமா தம்பி? இந்தா பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இப்போ மணி வந்து ஒரு 12 கிட்டே ஆக போகுது. நான் இப்போ வந்து பசங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்க போகிறேன். இன்றைக்கி வந்து கேரட்டும் ஆரஞ்சும் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஜூஸ் வந்து ரெடி பண்ண போகிறேன். இந்த ஜூஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆரஞ்சில் வந்து விட்டமின் சி இருக்குது. நம்ம அதனால் இந்த ஜூஸ் வந்து நீங்கள் வீக்லி 2 times வந்து நீங்கள் கொடுக்கலாம். நம்ம அந்த ஆரஞ்சு ஜூஸ் வந்து போடையில் ஆரஞ்சை இந்த மாதிரி கட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு கொட்டை எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்படி எடுத்துட்டோன்னா நம்ம கொட்டையெல்லாம் இந்த கொட்டையெல்லாம் ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து போட்டுடலாம். சர்வேஸ் என்ன பண்ணுற? அம்மா ஹெல்ப் பண்ணுறியா ஜூஸ் போடுறதுக்கு? குழந்தைங்க வந்து வீட்டில் இருக்கையில் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அவங்கள என்கேஜாக வச்சுக்கோங்க. அவங்களால பண்ண முடியல குட்டி குட்டி வேலைகளை வந்து அவங்கள பண்ண வச்சோன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும், நம்மளும் வந்து ஈஸியாக ஒர்க் வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும். அவங்களால என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ண வைங்க. இப்போ பாருங்கள், அவர் வந்து ஆரஞ்செல்லாம் கட் பண்ணி நான் கட் பண்ணி கொடுத்துட்டேன். அதில் இருக்க சீட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே போட்டுட்ருக்கான். ஒரு ஆரஞ்சு உள்ளே போட்டேன், போட்டுற அப்படியே போதும். ஒரு கேரட் போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அடிக்க போகிறோம். அடிச்சுக்குவோமா? நம்ம வந்து அரைச்சிட்டு அந்த பல்பை வேணும்னா நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படியே கூட கொடுக்கலாம். இதில் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கையில் ஒயிட் சுகர் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. நான் இப்போ இதில் வந்து ஹனி சேர்த்துக்கிறேன். இதுவே ஏற்கனவே ஸ்வீட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சில பேர் குழந்தைங்களுக்கு ஜூஸ் குடித்தா சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ஜூஸில் நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணையில் சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 2 pinch அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துட்டிங்கன்னா சளி வந்து பிடிக்காது. இப்போ நம்ம கொடுத்துட்டோம்னா குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிக்காது. அவ்வளோதான், நமக்கு இப்போ ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கொண்டு போய் பசங்களுக்கு கொடுத்துடலாம். தம்பி ஜூஸ் ரெடி.
குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ராயிங் பண்ணுங்கள். கொட்டிடாமல் என்ன தம்பி வரைஞ்சிட்டு இருக்க? ஐ சூப்பரா இருக்கு. நீ என்ன வரைய? கலர் பண்றியா? சரி சரி பண்ணு. பசங்களை வந்து எப்போவுமே டிவி பார்க்கவே விட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது கொடுத்துட்டே இருங்க. 24 hours நம்ம டிவி பார்க்கவே விட்டுட்ருக்கோம் விட்டுட்டு இருந்தோன்னா அதே பழக்கம் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிட்டாலும் அதே மாதிரியே பழகிடுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ட்ராயிங்கோ அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வந்து பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுங்க. சரி நீங்கள் வரைஞ்சிட்ருங்க, அம்மா போய் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். சரி நம்ம வந்து லஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து நான் லஞ்சுக்காக அரிசி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு 10 நிமிஷமாக. இப்போ இதை வந்து குக்கரில் போட்டுடலாம். ரைஸ் அந்த பக்கம் வச்சுட்டு நான் இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு மோர் குழம்பும் அதுக்கப்புறம் வந்து கேப்பேஜ் வச்சு வடை மாதிரி ஒன்று பண்ண போகிறேன். சிம்பிள் லஞ்ச் தான் இன்றைக்கி. சாதம் நம்ம அங்கே வந்து குக்கரில் வச்சிட்டோம். அடுத்து வந்து மோர் குழம்புக்கு தயிர் வந்து கெட்டியாக இருக்க தயிர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரே ஒரு சுத்து மட்டும் விட்டு மோராக அடித்து எடுத்துக்க போகிறோம். நம்ம வந்து தயிர் எடுத்துகிட்டு போயிருந்தோம், அதை வந்து அடிச்சுட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு இந்த மாதிரி கலக்கி வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. இதோட நான் வந்து இப்போ உப்பு கலந்து வச்சுருக்கேன், தேவையான அளவுக்கு உப்பு கலந்துக்கோங்க. இதில் இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக சின்ன வெங்காயம், உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் சீரகம். இப்போ அதை தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மோரோட நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டை கலந்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இதை தாளிச்சுட்டு இறக்கிட்டோன்னா நம்மளுக்கு மோர் குழம்பு ரெடி ஆயிரும். எண்ணெயில் வந்து கடுகுழுந்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டாச்சு. நம்ம கரைச்சி வச்சுருக்க மோர் கலவையை சேர்த்துடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இப்போ இது வந்து நுரக்கட்டி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம், கொதிக்க விடக்கூடாது. அந்த பக்கம் நம்மளுக்கு வந்து மோர் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம வந்து கேப்பேஜ் வடைக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். கேப்பேஜ்லாம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. முட்டைக்கோசம் வந்து எவ்வளோ மெல்லிஸாக நறுக்க முடியுமோ அந்தளவுக்கு மெல்லிஸாக நறுக்கிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், நீங்கள் வெங்காயம் சேர்க்கலைனாலும் பரவாயில்ல. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு கேப்பேஜ் எடுத்திருக்கேன். நீங்கள் எடுத்திருக்க அளவை பொறுத்து கடலை மாவோட அளவை அதிகமாகவோ கம்மியாகவோ போட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்துட்டோம். அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நான் இதில் வந்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். இது வந்து உங்கள் டேஸ்ட் அண்ட் காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். கடைசியாக கொஞ்சமாக மிளகாய் தூள். இது கூட நம்ம வந்து இஞ்சியும் பூண்டும் தட்டி சேர்த்துக்கோங்க, இல்லை பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம வந்து தண்ணி விடாமல் முதல்ல வந்து பிசறிக்கோங்க. அப்புறம் தண்ணி வேணும்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ மாவு வந்து ரெடி பண்ணிவிட்டேன். நம்ம வந்து பக்கோடா போடுவோம்ல அந்த பதத்தில் மாவு ரெடி. இப்போ எண்ணெய் காய வச்சுட்டு நம்ம போட்டுக்கலாம். மோர்க்குழம்பு நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நுரை கட்டின உடனே நம்ம அமத்திடணும். கொதிக்க விட்டிங்கன்னா மோர் வந்து ஒரு மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும். எண்ணெய் காஞ்சோனையும் நான் வந்து இந்த மாதிரி சின்ன வடை ஷேப்பில் போடுறேன். நீங்கள் பக்கோடா மாதிரி கூட போட்டுக்கலாம், எந்த ஷேப்பில் வேணாச்சும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் அந்த கேப்பேஜ் எல்லாமே நல்லா வெந்து வரும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் நம்மளுக்கு லஞ்ச் ப்ரிப்பரேஷன் க்ளோஸ். லஞ்சு வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. சிம்பிள் லஞ்சு தான், சாதம், அதுக்கப்புறம் வந்து மோர் குழம்பு இங்கே வந்து ரெடி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் வந்து கேப்பேஜ் வடை.
ஸோ இன்னைக்கு லஞ்ச் இதுதான். வீட்டில் இருக்கையிலையாவது இந்த மாதிரி எல்லோரும் இப்போ அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுங்க. தம்பி வாங்க சாப்பிடலாம். சாப்பிடுங்க. டீ போடுறதுக்கு இப்போ டீ வந்து அடுப்பில் வச்சாச்சு. இந்த சமயத்தில் வந்து ஒயிட் சுகரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நாட்டு சர்க்கரையோ அல்லது மண்டவல்லோ இல்லை கருப்பட்டி அது கூட சேர்த்து நம்ம டீ போட்டுக்கலாம். இது ஒரு ஆள் டீ போடுறதுக்கு ஒரு அசிஸ்டண்ட் வேறு, இவர் தான் அசிஸ்டண்ட். இஞ்சியும் ஏலக்காயும் தட்டி சேர்த்துக்கணும், அப்படின்னா டீ வந்து நல்லாயிருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும், நம்மளுக்கு வந்து நல்ல ஜீரணமும் ஆகும் நம்ம இஞ்சி போடுறதுனால. போதும், உள்ளே சேர்த்துடலாம். இப்ப அத சிம்ல வச்சுட்டு போயிடுவோம். டீ நல்லா கொதிக்கட்டும். நமக்கு வந்து டீ இங்க ரெடி ஆயிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வாசல தெளிச்சு விட்டு வந்துடலாம். தண்ணியில வந்து கொஞ்சமா டெட்டால் சேர்த்திருக்கேன் நான். இப்ப வாசல்ல வந்து நம்ம இந்த மாதிரி டெய்லி தெளிச்சுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு எந்த கிருமியுமே அண்டாது. மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வாசல்ல வந்து தெளிச்சு விட்டு வந்துடலாம். இப்போ டீ வந்து ரெடி ஆயிடுச்சு, கூட வந்து ஸ்நாக்ஸ் வச்சாச்சு. எல்லோரும் இப்போ டீ குடிக்க போகிறோம். இதோடு நாங்கள் வந்து இந்த விலாகை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். எல்லோரும் வீட்டில் சேஃப்டியாக இருங்க, இருக்கிற டைமை நல்லா ஸ்பெண்ட் பண்ணுங்கள் குழந்தைங்களோட, ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.